இன்ஜினியரிங் தான் உலகத்திலே பெரிய இண்டஸ்ட்ரி. இன்ஜினியர் தான் உலகத்திலே பெரிய அரசியல், தெரியுமா? இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது, தெரியுமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சிருக்க நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியல. உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மானிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறதோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து. ஃபோக்ஸ்வாகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டுகாலமாக அமெரிக்காவை ஏற்பாடு ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணு அவனுக்கு ஒன்று இருக்குது, பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு. உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பிரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான், ஒரு ரூபாயிலும் கேட்கல. கெட் இன் டு தட் விவசாய பாலிடிக்ஸ், அது நமக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா, யூ ஆர் அன் இன்ஜினியர், தட்ஸ் இட். ஒரு அறிவு சந்தைக்கா சமூகத்திற்கா? இந்த கேள்வி எழுப்புங்க, அதுதான் அரசியல். ஒரு அறிவு சந்தைக்கானதா சமூகத்திற்கானதா?